ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து பல தகவல்கள் அரசியல் களத்தை பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் சசிகலா அவர்களுடைய சார்ந்து வரக்கூடிய தகவல்கள் தமிழக அரசியல் களத்தை ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தகவல் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சசிகலா அவர்கள் விடுதலைக்கு அப்புறம் அவங்க எந்த கட்சியில் இருப்பாங்க, அவங்களுடைய அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் முக்கிய கருத்தாக இருந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் சசிகலா அவர்களுடைய விடுதலைக்கு முன்பே சசிகலா அவர்களை சிறையில் போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. அடுத்த ஆண்டு 27ஆம் தேதி சசிகலா அவர்கள் ஜனவரி மாதம் அதாவது அதிகாரப்பூர்வமாக வெளியே வருவாங்கிற தகவல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதுக்கு முன்பே சசிகலா அவர்களை சந்திக்கிறதுக்கு சிறைத்துறையிடம் வந்து அனுமதி கேட்டிருப்பதாகவும் அதுக்கு அனுமதி சிறைத்துறை வழங்கியிருப்பதாகவும் சில முக்கிய அரசியல் நடவடிக்கைக்கு சார்ந்த தகவல்கள் வந்து பேசுவதற்காக சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த நிலையில் பார்த்தோம்னா சசிகலா அவர்களுடைய விடுதலைக்கு பின்னாடி அதிமுகவில் கட்சியில் பெரிய மாற்றம் வரலாம், கூட்டணிகள் இடம் மாறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவரது வருகைக்கு முன்னரே பார்த்தோம்னா அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு தயாராக இருப்பதாக முதல்வர் நாட்காலி அவருக்கு துணை முதல்வர் அதாவது வந்து இருப்பதாக அவரோட துணை முதல் அதிமுகவோட துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மூலமாக அந்த விஷயங்கள் காய் நகர்த்தப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தோம்னா சிறைக்குள் 4 ஆண்டுகள் வந்து சசிகலா இருந்து கொண்டு சும்மாவே இருந்ததில்ல, அவங்களும் தங்களை வந்து ரொம்பவே மேம்படுத்தி கொண்டிருக்காங்க தகவல் சமீபத்தில் பார்த்தோம்னா கன்னட மொழியில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு தோட்டக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தங்களை வந்து பலப்படுத்தி கொண்டாங்க அப்படிங்கிற தகவல் பார்க்கப்பட்டு. இதனால வந்து நன்னடத்தை சார்ந்த விஷயங்களில் சசிகலா வந்து முன்கூட்டியே விடுதலை ஆவாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து மாறுபட்ட தகவல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் வந்து அவங்கள போய் முன்கூட்டியே சிறையில் சந்திக்கிறதுக்கு டிடிவி தினகரன் வந்து பல ஏற்பாடுகள் செஞ்சு அதுக்கு உண்டான அனுமதி வாங்கியிருக்காங்க. இதை ஒட்டி பார்த்தோம்னா அபராத தொகையெல்லாம் செலுத்தப்பட்டு விட்டுச்சு. அவங்களுடைய அதாவது வந்து அவங்களுடைய வழக்கறிஞர் பார்த்தோம்னா ராஜா செந்தூர பாண்டியன் வந்து அவங்க விடுதலை ஆயிடுவாங்க இந்த வாரம் நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த சந்திப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த அவங்களோட விடுதலைக்கு அப்புறம் அரசியல் சார்ந்த பல முக்கிய முடிவுகளை இப்பே எடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கிறதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. ஆனால் அவர்களை சந்திக்கிறதுக்கு சிறைத்துறை சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா வரக்கூடிய 13ஆம் தேதி சசிகலாவை சந்திக்கிறதுக்கு சிறை நிர்வாகம் அனுமதி அளித்திருக்காங்க. ஆனால் நேரடியாக சந்திக்க முடியாது, அதாவது வீடியோ வாயிலாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து யாரை விரும்புகிறாங்களோ யார் சந்திக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதையொட்டி பார்த்தோம்னா டிடிவி தினகரன் வந்து பெங்களூருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. அதே சமயம் சசிகலா யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னு விரும்புறது மட்டும் இல்லாமல் அரசியல் சம்பந்தமாக முக்கிய தகவல்கள் பேசப்படும், அதனால் இந்த தகவல்கள் வந்து வெளியில் கசையக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. அவர் மட்டும் அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு தெரியப்படுத்தப்படுது. இந்த நிலையில் சந்திப்பு விடுதலை இந்த சந்திப்புக்கு அப்புறம் பார்த்தோம் விடுதலைக்கு பின்னாடி அவங்க செய்யக்கூடிய அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் வந்து பேசப்படும் அப்படிங்கிறது அதில் முக்கிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா அதிமுகவில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வாக தான் இந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்வது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.